ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர்டேக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர்டேக் தான் இதை போடும்போது மூணு வாரத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு வரும்போது உங்கள் முடி வந்து கருப்பாக மாறிவிடும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கலாங்க அதை வந்து நல்லா வந்து கருப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நார்மல் ஹேர்க்கே இது வந்து கரெக்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகி வந்துடுச்சு பாருங்களேன் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாங்க கரிஞ்சீரகம் லைட்டாக இருக்கிறனால நம்ம ஒரு அரை செகண்ட் மட்டும் நீங்கள் வருத்தா போதும் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க இதே மாதிரி செஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அடுத்தது அதே கடையில் வந்து நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாங்க அதை வந்து ட்ரையாக வந்து நீங்கள் வறுத்து எடுக்கணும் ஓரளவுக்கு வறுத்து வந்த பின்னாடி அரை டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஏன்னா அரை டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூனுக்கு இப்போ நல்லா பாருங்கள் கொதித்து வரும்போதே உங்களுக்கு கலர் வந்து மாறி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்ச வெந்தயம் கரும் பொடியை வந்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விடலாம் கிளறும்போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்துடும் அரை டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே கிளறிச்சு நல்லா சூடாக இருக்குது இது வந்து நல்லா வந்து ஆறணுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம அப்படியே ஆற வைக்கணும் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் வந்து விடணுங்க நல்லா வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் ஆனால் நல்ல ப்ராடக்டாக நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க ஏன்னா ஆலவெரா ஜெயில் போடும்போது நமக்கு நல்லா வந்து இந்த ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சி வரும் இப்போ பாருங்கள் நான் கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் ரொம்ப நேரமே அப்படியே இருக்குதுங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அஞ்சு மணி நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா பிளாக்காக ஃபுல் பிளாக்காகவே உங்களுக்கு வந்துடுச்சு இதே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க வாரத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது மூணு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு நல்லா கருப்பாக மாறுறது உங்களுக்கே தெரியும் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா ஏன் நான் சும்மாவே தலையில் அப்ளை பண்ணி என் கையெல்லாம் அப்படியே கருப்பாகவே மாறி எனக்கு அந்த கருப்பே போகவே இல்லை அப்படியே இருக்குது அதனால நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சாச்சு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் கூட போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த நெ நெல்லிக்காய் ஹேடை பார்த்திங்கன்னா நல்ல நெல்லிக்காயில் வந்து நமக்கு தலைமுடிக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது அது இல்லாமல் கருஞ்சீரகம் மிதகம் இது எல்லாமே குளிர்ச்சியான ப்ராடக்ட்டு நீங்கள் உங்களுடைய உடல் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வைக்கணும் இந்த மாதிரி உச்சத்தலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு கொண்டையாட்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் க ஹவர்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் நீங்கள் ஊற வச்சு தலையை சும்மா வாஷ் பண்ணுங்கள் ஷாம்ப் போடவே வேண்டாம் நீங்கள் மறுநாள் ஷாம்ப் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக கருப்பாக சீக்கிரமாக மாறிவிடும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ